ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 11 இந்த ஃபெஸ்டிவல் சேலில் வாங்கலாமா, இல்லை வெயிட் பண்ணி ஐஃபோன் 12 வாங்கலாமா. ஐஃபோன் 11ஓட ஃபெஸ்டிவல் சேலோட ப்ரைஸ், அப்புறம் ஐஃபோன் 12ஓட ப்ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு கம்பேரிசன் போட்டு பார்த்துருவோம். காசு இருந்தாலும் அது ஐஃபோன் 11க்கு போகலாமா அப்படி இப்படின்ற எல்லா கருத்துக்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 11ஓட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஐஃபோன் 11ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54,900 ரூபாய். இது வந்து ஆப்பிளோட ப்ரைஸ். ஸோ ஐஃபோன் 12ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79,900 ரூபாய். இது ரெண்டுமே வந்து ஆப்பிளோட அஃபீஷியல் ப்ரைஸ். இப்போது அமேசானில் சேலில் பார்த்தீங்கன்னா 47,999 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 68,300 ரூபான்றது தான் இதோட ப்ரீவியஸாக இருந்த ப்ரைஸ். 12 வரத்துக்கு முன்னாடி 11 தான் ஃப்ளாக்ஷிப், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68,300 ரூபா இருந்தது. இப்போ வந்து 12 வந்தோடனே இதில் வந்து ப்ரைஸ் ஸ்லாஷ் பண்ணி அதுக்கப்புறம் மேட் இன் இண்டியா ஐஃபோனை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதனால் இது 54,900 ரூபாய்க்கு வந்தது. அங்கேருந்து நமக்கு இவ்வளோ ஆஃபர்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ 47,999 ரூபா இதிலேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10% இன்ஸ்டன்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன் HDFC கார்டு. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 1,500 ஒரு 2,000க்கு கொடுப்பாங்கன்றத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ 48,000 2,000 மினிஸ் பண்ணால் 46,000 ரூபாய் ஐஃபோன் 11, 79,900 ரூபாய் ஐஃபோன் 12. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இதில் பழைய ப்ரைஸ் தான் போட்டு இதில் அடிச்சிருக்கிறதுனால இந்த ஃபோன் வர பாக்ஸில் நமக்கு வந்து 5W அடாப்டர் ஒன்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பாட்ஸ் வந்திருக்கும், லைட்னிங் கேபிள் வச்ச ஏர்ஃபோன்ஸ். அது ரெண்டுமே வந்திருக்கும். இந்த ஐஃபோன் 11 அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அது எப்படி இருக்கணும்னு தெரியணுன்னா பழைய பாக்ஸு அதை போய் பாருங்கள். இப்போ ஆப்பிள் வெப்சைட்டில் நீங்கள் ஐஃபோன் 11 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அவங்க கொடுக்க போகிறது வந்து வெறும் ஒரே ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும்தான். இயர்ஃபோன்ஸை கட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் தனியாக சார்ஜர் வாங்கினா ஒரு 2,000 ரூபாய் அதிகமாகும். ஸோ ஆப்பிள் வெப்சைட்டில் வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க. அதே தாங்க 12க்கும், உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் கிடையாது, அதே மாதிரி இயர்ஃபோன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் இதுக்கும் ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து அடாப்டர் வாங்கணும். நம்ம ஏற்கனவே வச்சுருக்க 5W அடாப்டர் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா முடியாதுங்க. ஏன்னா அது யூஎஸ்பியே. இவங்க கொடுக்குற ஒயர் வந்து USB-C டைப் 2 லைட்னிங் கேபிள், அதனால் உங்களால் அது யூஸ் பண்ண முடியாது. சரி ஓகே, ஓவராலாக நம்ம ப்ரைஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 46,000 ரூபாய்க்கு கிடைக்குது, இது வந்து 80,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இதுக்கும் கேஷ்பேக் இருக்கலாம், பட் கேஷ்பேக் இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரியாதனால நம்ம இது வந்து 80,000 ரூபாயே கன்சிடர் பண்ணிப்போம். கேஷ்பேக் வந்தாலும் ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வந்தாலும் நம்ம அந்த சார்ஜரில் மைனஸ் பண்ண மாதிரி வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 46 வருது, இது வந்து 80 வருது. ஸோ 46லேருந்து 80 பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய் வித்தியாசங்க. 34,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இல்லை நான் ஐஃபோன் 12 மினி தான் எடுப்பீங்கன்னா ஐஃபோன் 12 மினி வந்து 24,000 ரூபாய் வித்தியாசம் வருங்க. ஸோ இதுதாங்க, இந்த 24,000 ரூபாய் இந்த 34,000 ரூபாய் என்னோடய யூஸ் கேஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் இந்த 24,000 ரூபாயும் இருக்கட்டும் 34,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக போவோன்னு சொல்லலை, ஓரளவு நம்ம பார்ப்போம். இதுக்கும் அதுக்கு இருக்க வித்தியாசத்தை மட்டும் பார்ப்போம். நம்ம வந்து 11 12 மட்டும் கம்பேர் பண்ணுவோம், இதை விட்டுருவோம். இதில் இருக்கிறதே சின்ன சைஸ் அவ்வளோதாங்க. ஸோ அதனால் பெருசாக கம்பேரிசன் நம்ம பார்க்க தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தாங்க மெயினான அட்வான்டேஜ். 12 அவங்க வந்து 6.1 லிக்விட் ரெட்டினா HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இங்கே சூப்பர் ரெட்டினா HD டிஸ்பிளே. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னு நான் கீழே சொல்கிறேன். 4G இதில் இருக்குது, இதில் 5G இருக்குது. இதில் அல்ட்ரா ஒயிட் கேமரா இருக்குது, ஒரு ஒயிட் கேமரா இருக்குது. இதுலேயும் அதே தாங்க இருக்குது, பட் இது கொஞ்சம் நியூ சென்சாருங்க, அதனால் இதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்டு லோ லைட் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த டால்பி விஷன் HDR வீடியோ ரெக்கார்டிங் அப் டு 30 frames per second புதுசாக இவங்க கொண்டு வந்திருக்க வீடியோவோட ஃபார்மேட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து HDRல வீடியோ எடுக்கலாம், இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத ஆப்பிள் சொல்கிறாங்க. இது வந்து இதில் ஐஃபோன் 11லாம் கிடையாது, இது உங்களுக்கு தேவையானதை யோசிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் 2X ஆப்டிமம் ஜூம் தான். அப்புறம் A13 பயானிக் சிப்செட், இது A14 பயானிக் சிப்செட். இது இதை விட ஒரு ஜென்ரேஷன் முன்ன சிப்செட். ஸோ இதுதான் வந்து எப்போவுமே ஆப்பிள் அவங்களோட லேட்டஸ்ட் சிப்செட் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே 17 hours வீடியோ பிளேபேக் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுத்துலேயும் ஃபேஸ் ஐடி தான். இப்போது இந்த இடத்துல வந்து ஆப்பிள் அதை பெருசாக மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. செராமிக் ஷீல் ஃப்ரண்ட்ன்றது ஒரு கிளாஸ் டைப்பு, அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிளாஸு. நம்ம ஐஃபோன் 11ல இருக்கிற கிளாஸை விட இது வந்து 4 times ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க. கீழே போட்டால் 4 வாட்டி கீழே போடலான்னு அர்த்தம் இல்லை, இது இப்போது ஒரு 3 வாட்டி போட்டு உடஞ்சா அது ஒரு 12 வாட்டி போட்டால் தான் உடையும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. பட் அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும்.
அது வரைக்கும் நம்மளால் அதை கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆப்பிள் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் உண்மையாக தான் இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது 2 மீட்டர்ஸ் அப் டு 30 மினிட்ஸ் இருக்குது, இது 6 மீட்டர்ஸ் அப் டு 30 மினிட்ஸ் இருக்குது. இதில் வந்து அந்த மேக் சேஃப் அப்படின்னு இதில் இந்த ஐஃபோன் 12 வந்து ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்க. அந்த மேக்னெட் மூலமாக சார்ஜிங் வந்து கரெக்டாக டப்புன்னு போய் ஒட்டிக்கும். எப்படி ஆப்பிள் வாட்ச் போய் அந்த ஆப்பிள் வாட்ச் சார்ஜரில் ஒட்டுதோ அது மாதிரி டக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ நம்ம ஆப்பிள் வாட்ச் வீடியோவும் போட்டிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்துமே 64 GB வேரியண்ட்டை பற்றி தான் பேசியிருந்தோம். டிஸ்பிளே பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது லிக்விட் ரெட்டினா HD டிஸ்பிளே, இது சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இதில் என்ன மேட்டர்னா இது வந்து ஒரு LCD பேனல், இது வந்து OLED பேனல். LCDன்றது கொஞ்சம் கம்மியான தரம், கம்மியான பேனல். OLEDன்றது ரொம்ப சூப்பரான பேனல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் பெசல் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து போன வருஷம் 11 ப்ரோவில் எப்படி இருந்ததோ அந்த டிஸ்பிளேவை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ HDR டிஸ்பிளே இங்கே இருக்குது. 20:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில் இருக்குது. இது வந்து 1400:1, அதான் கொஞ்சம் டிஸ்பிளே வந்து இது வந்து 720 pixels சொல்லலாம். இது 820 pixels, இது வந்து 1180 pixels சொல்லலாம். ஸோ 1170 pixels, இது வந்து 326 PPI தாங்க பிக்சல்ஸ் பர் இன்ச், இது 460 PPI. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 12 11 வந்து ரெண்டுமே வந்து வேறு வேறு என்ன டிஸ்பிளே. இப்போ ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு 45,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1080p டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 720 தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பட் உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு நார்மலாக டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ண முடியலனாலும் இது தாங்க அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே. அவங்க வந்து இந்த 12 இந்த டிஸ்பிளே கொண்டு வந்தனால அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 625 nits, மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1200 nits சொல்கிறாங்க. ஸோ ஹைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்கு, 10% 12% திக்கு, ஸ்மாலு, வெயிட் அதிகம். இது வந்து 10% திக்கு, லைட் வெயிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐஃபோன் 12 தான் இந்த இது. அதுக்கப்புறம் சைடு எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 வந்து ரவுண்ட் எட்ஜஸாக இருக்கும், ஐஃபோன் 12 வந்து ஸ்கொயர் எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ப்ளாஷ் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் நான் ஏற்கனவே சொன்ன போல 2 மீட்டர் 6 மீட்டர்னு சொல்லலாம். சிப்செட் ஏற்கனவே பார்த்தாச்சு. நியூரல் இன்ஜின்லாம் எக்ஸ்ட்ராவாக இந்த வருஷம் வந்ததுதான் சூப்பராக இருக்கும். கேமராவில் பெருசாக பார்த்தீங்கன்னா புதுசான கேமரா வந்திருக்கு, அதனால் வந்து இந்த இடத்துல வைடு வந்து அப்பச்சர் ஃபோக்கல் லென்த் வந்து 1.8, இந்த இடத்துல 1.6. இதுதான் ஸ்பெக் வைஸ் டிஃப்ரெண்ட். பட் அவங்க ரெண்டு கேமராவுமே புதுசாக மாற்றிருக்கோம்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடி மற்ற எல்லா ஃபீச்சரும் இதில் ஒன்று தான், ஸ்மார்ட் HDR ஃபோட்டோ எடுக்கலாம் இதில். ஸோ நைட்டில் வந்து இது இன்னுமே சூப்பராக எடுக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, ஏன்னா புது சென்சார் போட்டிருக்காங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த HDR வீடியோன்றது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபெசிலிட்டி. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்க்ரீனு, இந்த வீடியோ, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, இது மூணுமே வந்து 12 அதிகம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். நைட் மோடில் டைம் லேப்ஸ் எடுக்கலாம். நைட் மோடில் வீடியோ எடுத்தால் இது கொஞ்சம் அவ்வளோவா நல்லா பர்ஃபார்ம் பண்ணது, பட் இது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் இதுவும் சும்மா கிடையாதுங்க, இதை விட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 11 வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுலேயும் HDR வீடியோ எடுக்கலாம், இதுதான் ஒரு கொஞ்சம் பெரிய வித்தியாசம்னு நான் சொல்லுவேன். வேறு மற்றபடி பார்த்தீங்கன்னா நைட் மோடு இதில் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில், இதில் நைட் மோடு இல்லை, டீப் ஃபியூஷன் இருக்குது, இதில் டீப் ஃபியூஷன் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா பற்றி அவங்களே ரொம்ப பெருசாக பேசலை, பட் இது இந்த நைட் மோடு டீப் ஃபியூஷன் வந்து பேக் கேமராவுக்கு 11 வந்தது, இப்போ 12 ஃப்ரண்ட் கேமராவுக்கு சேர்த்து வந்துருச்சு. இவ்வளோதாங்க வித்தியாசம். இது பேக் கேமரா 12 பேக் கேமராவில் இதெல்லாம் இருக்குது. ஐஃபோன் 11 12 இருக்க பெரிய வித்தியாசம் வந்து அவங்க 5G தாங்க சொல்கிறாங்க. இதில் 5G இருக்குது, ஐஃபோன் 11 4G வரைக்கும் தான். இப்போ 5G இந்தியாவுக்கு இப்போதைக்கு வரல. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபோன் வேணும்னா வாங்கி வைக்கலாம், ஒரு 2 இயர்ஸ் கழித்து வந்தால் யூஸ் ஆகலாம். பட் ஃபியூச்சருக்காக இப்போவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்போ வந்திருக்க ஃபோன் வாங்கிக்கலான்றது என்னோட ஐடியா. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபேஸ் ஐடி அதே தான், ஆடியோ காலிங் மற்ற எல்லாமே அதே தான். நான் பாக்ஸில் சொன்னது பாருங்கள், இன்க்ளூடட் ஹெட்ஃபோன்ஸ். நீங்கள் ஆப்பிளில் வெப்சைட்லையோ இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லேயோ போயிட்டு கரண்ட் நியூ ஸ்டாக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ரெண்டுமே டியூவல் சிம் தான், எல்லாம் மற்ற எல்லாமே சேம் தான். இப்போ நீங்கள் இதில் பார்க்க போனீங்கன்னா யார் ஐஃபோன் 11 வாங்கணும், யார் ஐஃபோன் 12 வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நான் வந்து வருஷம் வருஷம் எனக்கு வந்து புது ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐஃபோன் 12 வாங்கிக்கோங்க. வருஷம் வருஷம் நான் ஃபோன் மாற்றுவேன், எனக்கு காசு பற்றி கவலை இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக ஐஃபோன் 12. பட் என் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது, 45K 50K கிட்ட தான் இருக்குன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 11 தான் நான் சூஸ் பண்ண சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமரா தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் இந்த டிஸ்பிளே தான் நான் ரொம்ப முக்கியம் தருவேன். நான் நிறையா வந்து வீடியோஸ் தான் பார்ப்பேன், எனக்கு டிஸ்பிளே ரொம்ப முக்கியமாக வேணும், எனக்கு இந்த சைடில் பெசல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க
கண்டிப்பாக 12 போயிடுங்க. எனக்கு ஃபார்ம் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் பார்க்க ஸ்டைலாக கொஞ்சம் ஸ்லிம்மாக கிடச்சா ஓகேன்றவங்க 12 போயிடுங்க. மற்றபடி எனக்கு ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு அவ்வளோ காசு இல்லை, நான் ஒரு 30K எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க மட்டும் கண்டிப்பாக iPhone 11 போங்க. இந்த 30K இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த A14 பயானிக் அதெல்லாம் ஒர்த்து தான். பட் உங்களால் 30K எனக்கிட்ட இருக்குது பரவாயில்ல அப்படின்னா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து 54,900 ரூபாய் உங்களுக்கு 9,000 ரூபாய் கம்மியாக கிடச்சா கண்டிப்பாக அது வாங்குறது தான் பெஸ்ட்டு டீல். ஸோ அமேசானில் பூந்து கண்டிப்பாக வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு என்னோடய கருத்துக்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நானே வந்து iPhone 12 வாங்கலாமா 11 வாங்கலாமான்ற கன்ஃபியூஷனில் இருந்தேன். இப்போ 11 செட்டில் ஆயிருக்கேன். தெரியல, 1 டே டைம் இருக்குது இந்த சேல் ஆரம்பிக்க. இன்றைக்கி நைட்லேருந்து ப்ரைம் டே சேல் ஆரம்பிக்குது, நாளிலேருந்து நார்மல் டே சேல் வந்துடும் நாளைக்கு நைட்லேருந்து. ஸோ அதுக்குள்ளே டிசிஷன் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோனை வாங்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 12 வெயிட் பண்ணலாம், 11 இப்போவே புக் பண்ணி ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். பை பாய்.